ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த ஜோசியக்காரி சொன்னதில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, நம்ம கிமோட அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டில் எப்பயுமே வருஷம்ல அந்த கார்டில் ஏதோ பரிசு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி இவனுக்கு சொன்னது நடந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சண்ணுவோட அம்மாவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து இவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் கடைசியாக நம்ம டேவை பார்ப்பாங்க. அவங்க நம்ம சண்ணுவிக்கிட்ட பழகிறதுலாம் பார்க்கும்போது, சண்ணுவுக்கு ஒரு தம்பி இருந்திருந்தானா கண்டிப்பாக டே மாதிரியாக தான் இருந்திருப்பான். ஒரு வேளை அந்த ஜோசியக்காரி சொன்ன மாதிரி டே தான் அந்த பையனாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம டக்ஸனோட அப்பாவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டில் நடந்துட்டு இருந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சரியாயிச்சு போல. ஸோ அதனால நம்ம கிம்மோட வீட்டில் இருந்து மறுபடியும் எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம டக்ஸனோட அப்பாவும் இப்பெல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஒரு மாதிரி லேட் நைட்டில் தான் வீட்டுக்கு வராரு. அப்படி பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு எப்பயும் போல பாவப்பட்ட மாதிரி அவரோட கண்ணுக்கு யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நிறைய காசு கொடுத்து ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் இப்பயும் யாரோ ஒருத்தங்க கிட்ட நிறைய பீஸா வாங்கிட்டு அப்படியே போதையிலே வீட்டுக்கு நடந்து வராரு. அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது இந்த பீஸாவெல்லாம் பார்த்தா பொண்டாட்டி திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே வச்சுட்டு விற்பாட்டுக்கு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு போதையில, அடடா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கீங்களா, யோ இந்த நேரத்தில் தூங்காம என்னையா பண்ணுவாங்க, கத்துறதை விட்டுட்டு ஒழுங்கா மூட்டு வந்து தூங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவரும் அப்படியே சிரிச்சுட்டு, தூங்குறேன் அடடா இங்கே ஏற்படுத்திட்டு இருக்கிறது என் கடைக்குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை அப்படியே கொண்டு போயிட்டு அவனோட கண்ணத்துல விப்பாரு. அவன் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு எழுந்திருக்கிறான். அப்பா என்ப்பா இப்படி பண்ற, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், வெளியில இருந்து இப்பதானே வந்த, உன்னோட கையை எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும், அதை அப்படியே கொண்டு வந்து என்னோட கண்ணத்துல வச்சுன்னா எனக்கு எப்படிப்பா இருக்கும், நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டேன் போ, அட என்ன சொல்லலாம் இப்படி கத்துறா, அப்பா தானே டச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் டச் பண்ணும்போது அப்பா அப்பா எந்திரிச்சு போப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் எல்லாம் கேட்கற மாதிரி தெரியல, அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம போரா எப்பயும் போல படிச்சுட்டு இருப்பா. அப்போ நம்ம டக்ஸன் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம போரா அப்ப பக்கத்துல இருக்க டெலிபோனை பாக்குறா. ஐயோ இவ வேற இப்படி உட்காந்துட்டு இருக்கா, நம்ம வேற டெலிபோன்ல எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு, டக்ஸன் இப்போ நியூவா ரிலீஸ் ஆன இந்த பாட்டை நீ கேக்குறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம டக்ஸனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்கும்போது, சரி வேணானா விடு நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம போரா வைக்க போகும்போது, இல்ல இல்ல பரவாயில்ல கொடு, நான் சாங் எல்லாம் கேட்பேன், ஆனா நீ இந்த கேசட்டை கொடுக்கும்போது தான் என்னால நம்ப முடியல, அதான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேசட்டை வாங்கி போட்டு பிளே பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அவ பாட்டை கேட்டுட்டு தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம போராவும் பார்த்துட்டு, தூங்கிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த டெலிபோனை எடுத்து யாரோ ஒருத்தங்க கிட்ட பேச போறா. சோ இப்பதான் நமக்கே தெரியுது, இவ போன் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டக்ஸனுக்கு அந்த கேசட்டை கொடுத்து அதை கேட்க வச்சு அவளை தூங்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வெயிட் பண்ணிட்டே இருக்கா. வெயிட் பண்றா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. லைட்டா அப்படியே தூங்கியே போயிடறா. இந்த நேரம் பார்த்து நம்ம சண்ணுவை காட்டுறாங்க, இவன் தான் நம்ம போராவுக்கு கால் பண்ண போறான் போல. சோ அவளுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் எழுந்து வரும்போது நம்ம ஜிஞ்சுவை எழுந்துடுறா. அண்ணா எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகேமா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போய் பாத்ரூம் இருக்க வச்சு அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டான். சோ இப்போ வந்து நம்ம போராவுக்கு கால் பண்றான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போரா தூங்கியே போயிட்டா. அதுக்கப்புறமேட்டு கால் வருதுன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுறா. ஏண்டா உனக்கு கால் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா, ஏ மன்னிச்சிட போறா என்னோட அம்மா வேற லேட்டா தான் தூங்க போனாங்க, அப்புறம் கால் பண்ணலாம்னு வரும்போது ஜிஞ்சு வேற பாத்ரூம் வருதுன்னு சொன்னான். அவளை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போன்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்துல ஜப்பானுக்கு ட்ரிப் போயிருந்தாங்கல்ல நம்ம கிமோட பேரண்ட்ஸ், அவங்கள காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம கிமோட அப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபை போட்டு கழுத்து நெரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டாங்க காட்டுறாங்க, இவன் வீட்ல எல்லாம் தூங்கவே மாட்டான் போல, இந்த ஸ்டடி ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம டேவை காட்டுறாங்க, அவன் பாத்தீங்கன்னா உட்காந்து நைட்டு முழுக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் எப்பயும் போல. இப்ப அடுத்ததான் நம்ம கிம்மை காட்டுறாங்க, அவன் அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட அண்ணன் வரான். ஏன்டா என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவன் தூக்கத்திலே கேட்கும்போது, ஒன்னும் இல்ல வெளியே பனி பெய்துரா அப்படின்னு சொல்றான். நம்ம கிம்மும் அப்படியே ஆச்சரியத்தோட எழுந்து பாக்குறான். சரி என்னடா இப்ப அதுக்கு, ஒன்னும் இல்ல எனக்கு உன் கூட தூங்கணும்னு தோணுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை போட்டு தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவனோட அண்ணன். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இந்த லவர்ஸ் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல போன்ல, அப்போ நம்ம சண்முகம் வெளியே பனி பொழிஞ்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு, ஏ போரா வெளியே பனி பொழிஞ்சிட்டு இருக்குது நீ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போனை கட் பண்ணிடுறான். நம்ம போராவும் இல்லடா நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருப்பா, ஆனா அவன் அதுக்குள்ள கட் பண்ணிட்டான்ல, இவன் என்னைக்கு தான் நான் சொல்றது கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனும் வெளியே போறா. சோ யாருக்குமே தெரியாம அப்படியே நைஸா வெளியே பூந்து போனோம் அப்படின்ற மாதிரி இவன் போயிட்டு இருக்கும்போது அவளோட அப்பா வேலையை முடிச்சுட்டு வந்து பேக் அப்படியே போட்டிருப்பாரு போல கீழேயே, அதை வந்து வெட்டி வச்சுட்டா தெரியாம அந்த பேகும் போய் அவ தம்பி தலையிலேயே அடிக்குது. அவனும் பாவம் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். யாருமே அவனை தூங்கவே விட மாட்டாங்க போல, யார் இந்த தடவை என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது, போரா நீ எங்க போற அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். உடனே இவ்வளோ ஒன்னும் இல்லப்பா ஒன்னும் இல்லை நான் பாத்ரூம் தான் போறேன் நீ நல்லா தூங்குச்சலாம் அப்படின்ற மாதிரி அவனை தூங்க வச்சுட்டு இவ பாட்டுக்கு நைஸா வெளியே பூந்து போறா. பட் இருந்தாலும் நம்ம தம்பிக்காரனுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கு, இந்த நேரத்தில் இவன் எங்க போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போரா வெளியே போயிருப்பா. நம்ம சண்முகம் பாத்தியா இந்த நாள் அப்போதான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது, போரா போரா எங்க போனா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு அப்படியே செவத்துல மறைஞ்சுக்கிறாங்க, ஒரு பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. யாரா கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தம்பிக்காரன் தான். அவன் அப்படியே தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான் போல. சோ
அவன் அப்படியே கூப்பிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து போயிடறான், போறா இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம போறாவும், பாத்தியா நான் இதான் வெளியே வர மாட்டேன்னு சொன்னேன், ஆனா நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி நீ கட் பண்ணிட்ட பைத்தியம், என் தம்பிக்கு வேற நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற மேட்டர் தெரிஞ்சிருக்கும் போல்டா, அதனாலதான் எப்ப பாரு என்ன கண்காணிச்சுட்டே இருக்கான், அந்த நாய்க்கு இருக்குது ஒரு நாள், சரி சரி நீ அவனை பாத்துக்கோ நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சன்வு அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ற மூட்ல தான் இருப்பான். அப்போ நம்ம போரா சொல்றா, டேய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றா, இந்த நேரத்துல யாராவது வெளியே வந்து நம்மளை பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல, ஏய் சும்மா இரு, இந்த நேரத்துல யார் வெளியே வர போறா, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டே நம்ம போராவை கிஸ் பண்ணிடுறான். சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க, அது வேற யாரும் கிடையாது நம்ம டே தான். அந்த குழந்தை பையன் சிகரெட் குடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கான், அந்த நேரத்துல தான் இவங்களை பாத்துருக்கான். சோ நம்ம டேவை பார்த்த ஷாக்ல இவங்களும் அப்படியே சிலையா மாறிட்டாங்க, அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டேவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஆனா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எதுவுமே சொல்லாம அப்படியே அவன் பாட்டு உள்ள போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம போறாவும், நீ அவனை பாத்துக்கோடா நான் என் தம்பியை பாத்துக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறா. நம்ம சன்னுவுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஐயோ நம்ம வேற இப்ப எப்படியாவது பேசி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட வீட்டுக்கு போய் தூங்காம நம்ம டேவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட அப்படியே தூங்கிட்டே பேசிட்டு இருக்கான். டே நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், சோ இந்த விஷயத்த நீ வேற யார்ட்டையும் சொல்லிடாதரா, இது ஒரு சீக்ரெட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடா நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், ஆனா இந்த விஷயத்த நீ எங்க யார்ட்டையுமே சொல்லாம எவ்வளவு சைலண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறான். டே இப்போ நீ என்ன சொன்ன, கெட்ட வார்த்தை தானே பேசுன, உனக்கு யாரா கெட்ட வார்த்தை கத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, ஒருத்தங்க கத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம டே பாத்தீங்கன்னா மறுபடியும் கெட்ட வார்த்தையா பேசிட்டே இருக்கான். யாரா அவனுக்கு கத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது நம்ம டக்ஸன், அதுவும் காதலே கேட்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கெட்ட வார்த்தையா இருக்குது. இப்படி நம்ம டக்ஸன் டேவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பக்கத்துல தான் நம்ம கிம்மு டாங்கு சன்வோ இவனுங்க மூணு பேரும் உட்காந்து பாத்துட்டு இருப்பானுங்க போல. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, இவனுக்கு ஏன்டி நீ கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்க, ஓ அதை கேக்குறீங்களா, இவங்கிட்ட யாரோ ஒருத்தங்க பணம் கடனா வாங்கியிருக்காங்க, அதுவும் எவ்வளவுன்னு தெரியுமா, 10,000. எது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கோரஸா கத்தும் போது நம்ம டக்ஸனும், ஏண்டா டே இதுக்கே ஷாக் ஆகாதீங்க, இதே மாதிரி இவன் நிறைய பேருக்கிட்ட பணம் கொடுத்துட்டே இருக்கான், யாராவது பணம் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாங்கும், எந்த பைத்தியக்காரன்டா உன்னை ஏமாத்தினது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இன்னும் பயங்கரமான கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கான். அவனுங்க யாருமே சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆமா டே உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டு வருவாங்க, ஆனா நீ யாருக்குமே கொடுக்க கூடாது, இந்த மாதிரி தான் நீ கெட்ட கெட்ட வார்த்தையே பேசணும் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவனும் சொல்லிட்டே இருப்பான். இந்த நேரத்துல நம்ம டாங் சொல்றான், ஏ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இப்ப ரீசெண்டா என்னோட மாமா எனக்கு ஒரு கூப்பன் கொடுத்தாரு, இங்க பக்கத்துல கூட ஒரு ஹோட்டல் பாப்புலரா இருக்குல்ல, அந்த ஹோட்டல்ல போயிட்டு நம்ம எது வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், அதுக்கான கூப்பன் தான் இது, இந்த கூப்பன் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு இன்னும் 2 weeks டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம 5 பேருமே அங்க போய் சாப்பிடணும், யார் யார் வரீங்க, நீங்க எல்லாருமே வரீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டேட்டையும் பிக்ஸ் பண்ணி அந்த டேட்டை சொல்றான். அதை கேட்டுட்டு எல்லாருமே திட்டுறாங்க, அட மெண்டில் அன்னைக்கு தானே நமக்கு ஸ்கூல் ரீ ஓப்பன், பரவாயில்ல எல்லாருமே நைட்டு போலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டே மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான், அடடா எனக்கு அன்னைக்கு மேட்ச் இருக்கு, சரி பரவாயில்லடா உன்னால முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரமா மேட்சை முடிச்சுட்டு வா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான் அவனும். ஆனா நம்ம கிம் மட்டும் பாத்தீங்கன்னா என்னால வர முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு இருக்கான், ஏன்டா நீ மட்டும் ஏன்டா வரமாட்டா, இல்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்களோட கேங்ல டே எப்பெல்லாம் ஜாயின் பண்றேன்னு சொல்றானோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிம் ஒரு மாதிரி விலைக்கு போற மாதிரி தெரியுது. நம்ம டக்ஸனுக்கு எல்லாம் போக போக கிம்ம புரிஞ்சிக்கவே முடியல, ஃபர்ஸ்டாவது இவன் அடிக்கடி என்கிட்ட ரொமான்டிக்கா ஏதாவது பேசுவான், ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஆனா இப்போலாம் ஏன் இவன் என்ன கண்டுக்கவே மாட்டான், நானா போய் பேசினா கூட என்ன பார்க்க மாட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சன்வோட அம்மா இங்கேயோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஏதாவது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்புவாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம சன்வோவும், அம்மா நானும் ஜிஞ்சுவை கூட்டிட்டு உங்க கூடவே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லப்பா உனக்கு ஏன் வீண் சிரமம், நான் அப்படியே போயிட்டு டக்குன்னு வந்துருவேன், இல்ல பரவாயில்லமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்வோவும் வரான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நம்ம சன்வோவை துரத்தி விடுறதுல தான் குறியா இருக்காங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு எப்பயுமே அங்க கடைக்காரங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரேட் பேசுவாங்க போல, பாதிக்கு பாதி. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சன்வோ இருக்கும்போது பேச முடியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு கீரையா ஒரு கிலோ 300 ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 150 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. இப்போ அவங்க கடையில இருக்க ஒரு லேடி வந்து 300 ரூபான்னு சொன்னோடனே இவங்க ஓகேன்ட்டாங்களா, அதை கேட்ட உடனே அவங்களுக்கே ஷாக் ஆகுது, என்ன எப்பயுமே இவ்வளவு கேட்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சன்வு கிட்ட அவனோட அம்மா சொல்லிடுறாங்க, எப்பா சன்வு நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, நான் அப்படியே இங்க நிறைய பேர்கிட்ட பேசிட்டு எல்லாம் வருவேன், நீ ஃபர்ஸ்ட் ஜிஞ்சுவை கூட்டிட்டு போப்பா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. சரி சரி கீரை எவ்வளவு சொன்னா 300 ரூபாயா, அவ்வளவு தர முடியாது 150 ரூபா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் இதை பார்த்துட்டு இப்பதான் 300 ரூபாய்க்கு ஓகேனாங்க, மறுபடியும் 150 ரூபாய்க்கு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு பேர் வீட்டுல இருப்பாங்க. நம்ம ஜிஞ்சுவுக்கு பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்வு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அவளும் ரொம்பவே கியூட்டா அழகா எழுதிட்டு இருப்பா. அந்த நேரத்துல நம்ம சன்வோட அம்மா வந்து லைட்டா இரும்புறாங்க. இதை பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு காய்ச்சல் இருந்தா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கம்மா, ஏமா அப்படி குளிர்ல அலைஞ்சிட்டு இருந்தீங்க, யாருக்கு எனக்கு ஃபீவரா, சும்மா ஒரு இரும்பல் தான் இருமனேன், அதுக்கு போயிட்டு ஃபீவர் லிஸ்ட்ல சேர்த்துட்ட, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அம்மாவுக்கு சும்மா குளிருக்கு அப்பப்ப இந்த மாதிரி இரும்பல் வரும், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல நம்ம டக்ஸனோட வீட்டுல பாத்தீங்கன்னா சாப்பாடு தீர்ந்து போச்சு போல. சோ அதனால அவங்க கிட்ட இருக்க வேற ஒரு டிஷ்ஷை கொடுத்து அவங்க கிட்ட கொஞ்சம் சாப்பாடு வாங்கி
வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸனோட அம்மா பிளான் போடுறாங்க. அதனால அவளை கூப்பிடுறாங்க, சியோ இங்க வாமா, இந்த பிளேட்டை கிம்மோட வீட்டில் கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஓகேன்னு சொல்றா சந்தோஷமா. ஏன்னா நம்ம கிம்ம பார்க்க போறாள்ல, அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்படியே இந்த பிளேட்டையும் நீ சண்முகோட வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்பாமா, நான் அவன் வீட்டுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் வேணா அந்த சண்முகோட வீட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம போரா. ஆக்சுவலா நம்ம போரா எப்பயுமே வேலையே பார்க்க மாட்டா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இப்போ நான் எடுத்துட்டு போறேன் இந்த பிளேட்டை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அப்படி ஷாக் ஆகி பாக்குறாங்க, இது நம்ம போராவா இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளும் அந்த பிளேட் எடுத்துட்டு வெளியே போவா. வெளியே போகும்போதெல்லாம் கத்திக்கிட்டே இருப்பா, ஐயோ குளிர்ந்து இந்த பிளேட் எல்லாம் நான் எதுக்கு எடுத்துட்டு போனோம், எல்லாம் அவனை பாக்குறதுக்காக தான், நான் ஏன் இப்படிலாம் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறேன் வர வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போவா. இந்த நேரத்தில் நம்ம டக்ஸனும் பாத்தீங்கன்னா கிம்மோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பிளேட்டை கொடுப்பா. ஸோ நம்ம கிம்மோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஜப்பான் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. அந்த நேரத்தில் நம்ம டக்ஸனும் பாத்தீங்கன்னா அந்த பிளேட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா. அப்போ நம்ம கிம்மோட அம்மாவும் சரி எங்ககிட்ட வேற ஒரு டிஷ் இருக்கு, அதை எடுத்துட்டு போறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சில விஷயங்களை பண்றா. அப்போ அவ கூட சேர்ந்து நம்ம கிம்மோட அப்பாவும் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி நம்ம டக்ஸன் வந்து இந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கிறத நம்ம கிம்மு பார்த்துட்டு அவனால சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாதிரி சைலண்டா கீழே குனிஞ்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம டக்ஸனுக்கு நல்லா தெரியுது, நம்ம இப்படி பண்றதுனால அவன் சிரிக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் அதை கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கா. இந்த டிராமாவில நம்ம கிம் வந்து அதிகமா சிரிச்சு காட்ட மாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவன் சிரிக்கிறத பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போரா அந்த பிளேட்டை கொண்டுட்டு வந்து நிற்கும் போது எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்ல பாக்குறாங்க, இது போரா வேலை செய்யறாளா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை நம்ம சண்முகம் வாங்கி வச்சுட்டு அவளை கொஞ்ச நேரம் அப்படியே பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம போறவன் அப்படியே அங்கிருந்து போலான்னு பாக்கும்போது ஒரு நிமிஷம் போறா, மேக்ஸ்ல எனக்கு ஒரு டவுட், அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிடுறான். நம்ம போறவன் பாத்துட்டு டி என்னடா பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் வா போறா, எனக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவளும் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பாத்துட்டு இருக்கா. டி என்ன நினைச்சிட்டு இருக்கா, அவன் அம்மா வேற இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்கும் போது போரா அப்படியே சொல்லி கொடுத்துருப்போமா, அவன் ஏதோ தெரியாம தானே கேக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வா வா அம்மாவே கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூட்டிட்டு போறான் நம்ம போராவ. அவன் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் அப்படியே கட்டி பிடிக்கலான்னு பாக்கும்போது டே உனக்கு என்ன பைத்தியமா, அவன் அம்மா வெளியே இருக்காங்க, இன்னும் ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ பாட்டுக்கு, அட வெளியே தானே இருக்காங்க, உனக்கு என்ன சொல்லலாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிக்க மறுபடியும் போகும்போது யாரோ ஒருத்தங்க கதை ஓபன் பண்றாங்க. உடனே நம்ம போராவும் டக்குன்னு அவனை தள்ளி விட்டுறா. உள்ள வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சண்முகோட அம்மா தான். என்ன என்னாச்சு, ஏன் அவன் திடீர்னு கீழே விழுந்தான், ஆண்டி அது ஒண்ணு இல்ல, அவன் ஏதோ மயக்கம் வருதுன்னு சொன்னா. அவன் என்னன்னு பாருங்க, எது மயக்கம் வருது நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகவை பாத்துட்டு இருக்காங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம போரா ஓடி போயிடறா. அதுக்கப்புறம் நம்ம சண்முகம் சொல்லிட்டு இருக்கான், இல்லம்மா ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனும் ரொம்ப நேரம் இவங்க வீட்டுல பேசி முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே போகும்போது நம்ம கிம் கிட்ட கேக்குறா, ஏ கிம் நாளைக்கு தானே நமக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, நீ எத்தனை மணிக்கு கிளம்புவ? நான் எனக்கு சரியா தெரியல, ஆனா சீக்கிரமாவே போயிருவேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப பாக்கும்போது நம்ம கிமோட அண்ணன் பாத்தீங்கன்னா ஏதோ லெட்டர் போஸ்ட் பண்றதுக்காக வெளியே போயிட்டு இருப்பான். நான் என்னாச்சு, என் ஃப்ரெண்ட் எழுதின லவ் லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் போல? ஆமா சியோ, எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா பதிலுக்கு நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல, அது மட்டும் இல்லாம அவங்களை எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வைக்கலாம் பண்ணும்போது நம்ம கிம்மோ என்ன கருமண்டா இது, உனக்கு வைக்கலாம் வருமா? ஆமா எந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன் தம்பி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம டக்ஸனோட அப்பா அப்படியே சீக்கிரமா குளிச்சு முடிச்சுட்டு இங்க வீட்டுக்குள்ள வருவாரு. அப்போ நம்ம தம்பிக்காரன் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவர் பாட்டுக்கு வந்து டக்குன்னு அவனோட கண்ணத்திலே பலர் நடிச்சு, என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க, உனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நேத்து நைட்டு பாசமா பேசினாரு போதையில, இப்போ என்னமோ இப்படி ஸ்ட்ரிக்டா நடந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனும் அவசர அவசரமா கிளம்பிட்டு அப்படியே வெளியே போறான். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா நம்ம கிம்முக்காக தான் போல. அப்போ நம்ம கிம்மோட அம்மா வெளியே வரும்போது, ஆண்டி கிம் எங்க, அவன் ரெடி ஆயிட்டு இருக்கானா? ஐயோ அவன் சீக்கிரமாவே போயிட்டாமா, எது இதை விட சீக்கிரமா போயிட்டானா, என்னத்துக்கு எந்திரிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி அவளும் ஒரு மாதிரி கோவத்தோட யோசிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து போறா. இந்த நேரத்துல நம்ம கிம் இவ்வளவு சீக்கிரமா போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளாஸ்ல உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனும் வந்த முத நாளே பயங்கரமா படிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த ஹைட்டா இருக்க ஃப்ரெண்டும் சொல்றா, ஏ சியோ என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, நான் எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட அம்மா எனக்காக நேம்லாம் வேற சியோன்னு சொல்லி மாத்திருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நானும் கொஞ்சமாவது எஃபோர்ட் பண்ணும்ல, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நல்லா படிச்சாதானே காலேஜுக்குள்ள போக முடியும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி. இல்லடி இந்த முடிவெல்லாம் நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும், இப்ப எடுத்து என்ன பிரயோஜனம், இதுக்கப்புறம் நீ பழனிக்கே பால் கூட எடுத்தாலும் கண்டிப்பா உன்னால பாஸ் பண்ண முடியாது, அப்புறம் ஏன் வேஸ்டா இந்த மாதிரிலாம் படிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவளும் ரொம்ப டிமோட்டிவா பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம டக்ஸன் சொல்றா, இங்க பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து நான் போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏ பாத்திரி அந்த ஹோட்டலுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, நானும் என் ஃபேமிலியோட சேர்ந்து அங்க சாப்பிடலாம்னு போனேன், அப்போ பைத்தியக்காரங்களாம் அங்க சுத்திட்டு இருப்பானுங்க போல, அவனுக்காகலாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க, இதுக்கும் கொஞ்சம் அங்க பார்த்து ஜாக்கிரதையா இரு, இது பைத்தியக்காரங்க சுத்துறானுங்களா, அவனுங்களாம் நான் பாக்கணுமே, நான்லாம் இது வரைக்கும் ஒரு பைத்தியத்தை கூட பார்த்ததே இல்ல, நான்லாம் பார்த்தேன்னா அவங்கள கூப்பிட்டு செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஓ அப்படியா சரி சரி, ஒரு பைத்தியம் தானே இன்னொரு பைத்தியத்தை பார்க்கணும்னு நினைக்கும் அப்படின்ற மாதிரி அவளும் கலாச்சிட்டு இருப்பா. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டிஸை காட்டுறாங்க, இவங்க மூணு பேரும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. என்ன இது, பசங்க எல்லாருமே வீட்டுல இல்லைன்னா ஒரு மாதிரி சைலண்டா இருக்கு வீடு, அவங்களுக்கு எப்போ லீவ்
லீவ் முடியுதோ அன்னைக்கு தான் நமக்கு லீவ் ஸ்டார்ட் ஆகுது. இடமே ரொம்ப அமைதியா, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம கிமோட அண்ணா அப்படி நடந்து போறான். இவன் மட்டும் இன்னும் வீட்டுல இருக்கானே அப்படின்ற மாதிரி அவனோட அம்மாவும் பாக்குறாங்க. சோ அப்படியே அவன் நடந்து வெளியே போகும்போது டே எங்க போற, இந்தா ஏதாவது வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறாங்க. என்னதான் நம்ம கிமோட அண்ணா எக்ஸாம்ல பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் மேல கோவமா இருந்தாலும் அவனை கண்டுக்காம இருக்க முடியாது இல்ல, அதனாலதான் அப்பப்ப அவனுக்கு இந்த மாதிரி பணம் எல்லாம் கொடுத்து அவனை கஷ்டப்படாம பாத்துக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சண்முகோட அம்மா கிட்ட கேக்குறாங்க, நீங்க இப்ப வரைக்கும் அந்த வேலைக்கு போயிட்டா இருக்கீங்க? ஆமா இப்ப வரைக்கும் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா உங்க பையன் கிட்ட நீங்க மாட்டிக்கலையா? அட என்னோட பையன் சண்முகெல்லாம் கண்டிப்பா தெரியாது, அவன் எப்படியும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டடி ரூம்ல இருந்து வரதுக்கே லேட் ஆயிருது, அதுக்குள்ள நான் அந்த கிளீன் பண்ற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னா நேத்து நாங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு போயிருந்தோம்ல, அப்போ நீங்க ஜிஞ்சுவை எங்க விட்டு இருந்தீங்க? ஜிஞ்சுவை பாத்துக்கிறதுக்கு தனியா ஒரு ஆளையே நான் அமைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம டேவோட அப்பா. நேத்து மாதிரியே பாத்தீங்கன்னா அவரோட முடிக்கு ஜடெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பொம்மையெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம ஜிஞ்சுவை பத்திரமா பாத்துட்டு இருக்காரு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.